ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் காவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் காவியாஸ் டிசேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிஜிஸ்டர் புக் பண்ணுறோம், ஸ்பீட் புக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் புக் பண்ணுறோம், சரியான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா என்வலப் வந்து எப்படி வந்து என்வலப்பில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனல் காவியாஸ் டிசேர், நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்டால் வந்து நானே வந்து இந்த கவர் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த கவர் வந்து எப்படி செய்யணும்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கவர் கூட வெளியே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி செய்யணும்னு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து கேளுங்கள், இந்த மாதிரி எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம என்ன புக் பண்ணாலும் சரி, ஆர்டினரி போஸ்ட்டில் புக் பண்ணாலும் சரி, ரெஜிஸ்டர் புக் பண்ணாலும் சரி, ஸ்பீட் புக் பண்ணாலும் சரி, ஒழுங்கான முறையில் வந்து எப்படி வந்து ஃப்ரம் எங்கே எழுதணும், டூ எங்கே எழுதணும்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அட்ரஸ்க்கு நம்ம போடுறோமோ அந்த ஆர்டிக்கல் போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கரெக்டாக சேரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம்மை அவ்வளோ பெருசாக இங்கே எழுதுவாங்க, டூவை வந்து இவ்வளோ பெருசாக இங்கே எழுதுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரம்மை வந்து இங்கிட்ட எழுதியிருப்பாங்க, டூ வந்து இங்கிட்ட எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் எங்கே இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரம் இருக்கணும். டூ அட்ரஸ் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கணும். ஏன்னா டூ அட்ரஸ் அந்த கரெக்டாக நம்மளோட கண்ணு போஸ்ட்மேன் அவங்களோட கண்ணு, இல்லை எந்த நீங்கள் என்ன கொரியர் புக் பண்ணாலும் சரி, எந்த ஆஃபீஸில் எது புக் பண்ணாலும் சரி, அந்த டெலிவரி பண்ணுறவங்களோட கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்கோ அதான் வந்து டைரெக்டாக பார்க்கும். ஸோ நீங்கள் ஃப்ரம்மை கொண்டு போய் இங்கே எழுதினீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கே திருப்பி திருப்பி வரும். நீங்களே ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க இங்கே எழுதக்கூடாது, இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரம் இங்கிட்டு தான் டூ எழுதணும், இங்கிட்ட தான் ஃப்ரம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ அட்ரஸை நம்ம வந்து இங்கே தான் எழுதணும். ஸோ டூ அட்ரஸ் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக கீழே கூட எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பெருசாக கூட எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதுவோம். ஸோ இங்கே டூ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களோட பேர் முதல்ல எழுதணும். ஸோ எக்ஸ் எக்ஸ்னு நம்ம போட்டுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர், நீங்கள் யாரோட பையன், இல்லை யாரோட பொண்ணு அப்படிங்கிறது, இல்லை சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவோ அதை வந்து எழுதிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு போஸ்ட்மேனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ஒய்வைன் கூட வச்சுக்கலாம், இதை இங்கே நான் எக்ஸஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோர் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ என்ன டோர் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஊர் நேமு, அப்புறம் தாலுக்கா நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து டிஸ்ட்ரிக்டோட நேமு வித் பின்கோட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, பின்கோடு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸோ ஏன்னா பின்கோடு இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கரெக்டாக வந்து ஓகே இந்த பின்கோட் இருக்கு, அந்த பிஓக்கும் அந்த எஸ்ஓக்கும் வந்து போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பின்கோட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து ஃபோன் நம்பர். ஸோ வந்து ஃபோன் நம்பரை மறக்காமல் எழுதி வைங்க. ஒருவேளை நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணால் கூட ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற தகவலை கேட்டு அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் ரொம்ப 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 மஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதே ஃபார்மெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரம் அட்ரஸ்லையும், ஸோ ஃப்ரம் அட்ரஸ்லையும் எக்ஸ், அதாவது வந்து உங்களோட பேர், நீங்கள் யாரோட சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் அப்படிங்கிறத அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரீட் நேம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஊரோட பேர், உங்களோட தாலுக்கா என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, இங்கேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் புக் பண்ணுறீங்க, ஸ்பீட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு நமக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எதில் கொரியரில் புக் பண்ணாலும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து இருக்கும். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டினரி ஆர்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டினரி ஆர்டிக்கல் இருந்தாலும் சரி, ஸ்பீட் ரெஜிஸ்டர் வித்தவுட் அக்னாலேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் இதே மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் ஸ்பீட் புக் பண்ணுறீங்கன்னா மேலே ஸ்பீட் போஸ்ட்னு எழுதிக்கோங்க, இல்லை ரெஜிஸ்டர் புக் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டுங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ அதே வந்து ஆர்டினரியாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட இந்த மொத்த உள்ளே வைக்கிற அந்த என்ன எதை அனுப்புறீங்களோ அதோட சேர்த்து வெயிட் பார்ப்பாங்க. ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாம்பை வந்து இங்கே ஓட்டலாம். ஸோ ஃப்ரண்ட் பாட்டம் தான் நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எங்கே வேணாலும் ஒட்டிக்கோங்க. ஸோ இதுலேயே கார்னரில் இவ்வளோ தூரம் கூட ஒட்டலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கீழே ஓட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கீழே ஓட்டினா வந்து டேட் ஸ்டாம்ப் அடிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து மேலே ஓட்டினீங்க அப்படின்னா அழகாக தெரியும்.
ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த சைடு கூட ஒட்டிக்கலாம் அந்த சைடு கூட ஒட்டிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ரண்ட்லே மேலேயே ஒட்டுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஆர்டினரி ஆர்டிக்கல் புக் பண்ணுறது. ஸோ ஒருவேளை வந்து ரொம்ப சின்ன பொருள் டைனியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டூ அட்ரஸ், அதாவது வந்து இது எப்படி இங்கே பாருங்கள் இந்த ஒற்றை இது இருக்குல்ல, இதில் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுல டூ அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஒருவேளை வந்து அந்த பொருள் ரொம்ப டைனி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய பார்சலாக இருந்தாலும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் எவ்வளோ பெரிய பார்சல் ஒட்டுறீங்களோ அவ்வளோ பெருசுக்கான ஷீட்டை நம்மளுக்கு தான் வந்து சார்ட் பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய ஷீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷீட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் இங்கே போட்டுக்கோங்க, டூ அட்ரஸ் இங்கே போட்டுக்கோங்க, உங்களோட பார்சல் வந்து கரெக்டாக போய் சேரும். அவங்களுக்கு நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது வந்து கரெக்டாக போய் சேரும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எப்படி வந்து ரெஜிஸ்டர் ஸ்பீட் புக் பண்ணுறது, அதாவது வந்துட்டு எப்படி வந்து என்வலப்பில் கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறதான இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் கவி.